நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். 2020 மற்றும் 2021 வரப்போ 10276 எஸ்ஐ அண்ட் பிசி கான்செப்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எஸ்எஸ் பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்கிற புக்கு ட்ரை பண்ணுங்கள். கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காங்க. 2019 மாத்தினா சமச்சர் புக் நியூ எடிஷன்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். 6th to 10th வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 700 மேற்பட்ட பக்கங்கள் இருக்கு. இந்த புக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் போகலாம். இந்த புக்கை பற்றி பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 50 டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டெஸ்ட் பேஜுக்கு வந்து 80 கொஸ்டின் பேஸ் பண்ணி டோட்டலாக உங்களுக்கு வந்து 50 டெஸ்ட் பேஜ் இருக்கு. டெய்லி ஒரு டெஸ்ட் பேஜ் பேஸ் பண்ணி 50 டெஸ்ட் பேஜ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா 8300806737 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த புக்கு உங்களுக்கு வந்து வீட்டுக்கு டோர் டெலிவரி வந்து கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக செய்யப்படும். ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய ரசாயன மற்றும் உர தொழிற்சாலையிலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க. இது மத்திய அரசோட ஒரு பொதுத்துறை நிறுவனம், ஓகேவா? நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் கிளியராக புரியும். ஸோ பியூர்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது, ஓகேவா? வீடியோ பார்த்து முடிஞ்சு டவுட்டாக வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். எக்கச்சக்கமான போஸ்டிங் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? எல்லாமே கிளியராக பார்க்கலாம். எல்லா போஸ்ட்டிங்கும் வந்து டிகிரி உங்களுக்கு வந்து இருக்குது, 10th இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிகிரி அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் டைம் ரெகுலர் நீங்கள் வந்து பண்ணால் தான் வந்து அப்ளை பண்ண முடியும், ஓகேவா? நீங்கள் வந்து பார்ட் டைம் கரஸில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. ஃபுல் டைம் நீங்கள் வந்து பண்ணால் தான், ரெகுலர் ஃபுல் டைம் பண்ணால் தான் வந்து அப்ளை பண்ண முடியும், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கெமிக்கல், இதில் வந்து 60 போஸ்டிங் இருக்குது. இதில் சாரி 60 வேகன்சி இருக்குது. யூஆரில் பார்க்குறப்ப 24, எஸ்சியில் ஒரு 9 இருக்குது, எஸ்டியில் வந்து ஒரு 5 இருக்குது, ஓபிசியில் 16 இருக்குது, இடபிள்யூஎஸில் 6 இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப ஃபுல் டைம் ரெகுலர் 4 இயர் பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன் கெமிக்கல் டிசிப்ளின் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? அப்போ வந்து அப்ளை பண்ண முடியும், ஓகே? ஸோ கெமிக்கல் டெக்னாலஜிஸ், ஓகே, இது இது ரிலேட்டாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்கான பர்சன்டேஜ் பார்க்கலாம். ஸோ பர்சன்டேஜ் பார்க்குறப்ப வந்து உங்களோட டிகிரியில் பார்க்குறப்ப எஸ்சி எஸ்டி வந்து ஒரு 55% கேட்டிருக்காங்க, அதர்ஸ் வந்து ஒரு 60% கேட்டிருக்காங்க. ஏஜ் பார்க்குறப்ப எல்லா கேஸ்ட்டும் மினிமம் வந்து 18 இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து யூஆர் வந்து 25 கேட்டிருக்காங்க, எஸ்சி எஸ்டி வந்து ஒரு 30 வந்து கேட்டிருக்காங்க, ஓபிசி 28 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் பாய்லரில் பார்க்குறப்ப 21 வேகன்சி இருக்குது, யூஆரில் 10 இருக்குது, எஸ்சியில் 3 இருக்குது, எஸ்டியில் 1 இருக்குது, ஓபிசியில் 5 இருக்குது, ஸோ இடபிள்யூஎஸில் வந்து ஒரு 2 இருக்குது, ஓகேவா? ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப ஃபுல் டைம் ரெகுலர் 4 இயர் பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன் கெமிக்கல் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரிக்கல், ஓகேவா? ஸோ இந்த டிசிப்ளின் நீங்கள் பண்ண மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் பார்க்குறப்ப சேம் தான், ஓகேவா? ஸோ அதுமாதிரி ஏஜும் வந்து சேமாக தான் இருக்குது, முன்னே பார்த்த போஸ்ட்டுக்கு தான், ஓகேவா? சேமாக தான் இருக்குது, ஓகேவா? அதுமாதிரி அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கெமிக்கல் சாரி மெக்கானிக்கல். ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் மெக்கானிக்கல் வந்து ஒரு 48 வேகன்சி இருக்குது, இதில் வந்து யூஆரில் வந்து ஒரு 20 இருக்குது, எஸ்சியில் வந்து ஒரு 7 இருக்குது, எஸ்டியில் வந்து ஒரு 3 இருக்குது, ஓபிசியில் 13 இருக்குது. ஸோ அடுத்து இடபிள்யூஎஸில் 5 இருக்குது, ஓகேவா? ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப ஃபுல் டைம் 4 இயர் பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன் மெக்கானிக்கல் டிசிப்ளின் பண்ணால் வந்து அப்ளை பண்ணிக்கலான்றதை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் பார்க்குறப்ப சேம் தான், அதுமாதிரி ஏஜும் உங்களுக்கு வந்து சேம் தான், ஓகேவா? அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் எலக்ட்ரிக்கல் பார்க்குறப்ப 22 வேகன்சி இருக்குது. ஸோ யூஆரில் வந்து ஒரு 9 இருக்குது, எஸ்சியில் வந்து ஒரு 4 இருக்குது, எஸ்டியில் வந்து ஒரு 1 இருக்குது, ஓபிசியில் 6 இருக்குது, இடபிள்யூஎஸில் வந்து ஒரு 2 உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடபிள்யூ கேண்டட்லாம் கொடுத்துருக்காங்க, டீடெயிலாக நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் டீடெயிலாக நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப ஃபுல் டைம் 4 இயர் ஃபுல் டைம் ரெகுலர் 4 இயர் வந்து பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன் எலக்ட்ரிக்கல் டிசிப்ளின் பண்ணால் வந்து அப்ளை பண்ணிக்கலான்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பர்சன்டேஜ் ஏஜில் வந்து எல்லாத்துக்குமே சேம் தான். மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதில் வந்து 35 வேகன்சி இருக்குது, இந்த 35 வேகன்சியில் யூஆருக்கு வந்து ஒரு 14 வேகன்சி இருக்குது, எஸ்சிக்கு 6 இருக்குது, எஸ்டிக்கு 2 இருக்குது, ஸோ அடுத்து ஓபிசிக்கு 10 இருக்குது, இடபிள்யூஎஸ்க்கு 3 இருக்குது, ஓகேவா? ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப ரெகுலர் ஃபுல் டைம் 4 இயர் பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசிப்ளின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான மினிமம் பர்சன்டேஜ் அந்த ஏஜ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சேமாக தான் இருக்குது. அடுத்து இன்ஜினியரிங் கெமிக்கல், ஓகே? ஸோ 10 வேகன்சி இருக்குது, அந்த 10 வந்து ஓபிசிக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஓகே? ஸோ மற்ற கேஸ்ட்டுக்கில் இன்ஜினியரிங் கெமிக்கலுக்கு வந்து 10 வேகன்சி வந்து ஓபிசிக்கு தான் இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் கெமிக்கல், ஓகே? ஸோ கெமிக்கல் டிசிப்ளின் வந்து கேட்டிருக்காங்க, 60% மார்க்கு. ஸோ ஓகே, அதான் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும், ஓகே? ஸோ ஏஜ் பார்க்குறப்ப வந்து ஓபிசிக்கு வந்து 35 வந்து அப்பர் வந்து கொடுத்துருக்காங்க, 2 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல், ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து எலிஜிபிள். அடுத்து வந்து ஆஃபீஸர் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு 10 வேகன்சி இருக்குது, இந்த 10 வேகன்சியில் வந்து யூஆருக்கு வந்து ஒரு 5 இருக்குது, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1, இடபிள்யூ சாரி ஓபிசிக்கு வந்து ஒரு 2 இருக்குது, அப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு வந்து ஒரு 1 கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அடுத்ததுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப வந்து நீங்கள் வந்து எம்பிஏ மார்க்கெட்டிங் வந்து பண்ணியிருக்கணும், ஓகே? ஸோ எம்பிஏ நீங்கள் பண்ணால் தான் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும், அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
மினிமம் பர்சன்டேஜ் 60% வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டினா வந்து 55 கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 2 இயர் வந்து கேட்டிருக்காங்க. மினிமம் ஏஜ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ ஏஜ் பார்க்குறப்ப நீங்கள் வந்து யூஆராக இருந்தீங்க அப்படின்னா வந்து சாரி மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் பார்க்குறப்ப யூஆர் வந்து 32 கேட்டிருக்காங்க. எஸ்சி எஸ்டி வந்து 37. ஓகே, ஸோ 37 வயசில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசினா வந்து 35. ஓகேவா, ஸோ பிடபிள்யூ கேண்டிடேட் அப்படின்னா வந்து ஜென்ரல். ஓகே, ஸோ 42 கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு வந்து 42, எஸ்சி எஸ்டி அப்படின்னா வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்டு 47. ஓகேவா, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதர் குவாலிஃபிகேஷனும் அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங். ஓகேவா, அதில் வந்து ஒரு 14 வேக்கன்சி இருக்குது. இந்த 14 யூஆருக்கு வந்து ஒரு 7 வேக்கன்சி இருக்குது. எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு வந்து 1 இருக்குது, ஓபிசிக்கு 3 இருக்குது, இடபிள்யூஎஸ்க்கு வந்து ஒரு 1 கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப பிடெக் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ அது நீங்கள் பண்ணாலே அப்ளை பண்ணிக்க முடியும். 4 இயர் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் டிகிரி வந்து பிடெக் அக்ரிகல்ச்சர். ஓகேவா, ஸோ அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் நீங்கள் வந்து பண்ணால் வந்து அப்ளை பண்ணிக்கலான்றது கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் சேம் தான். ஸோ ஓகேவா, ஸோ ஏஜ் பார்க்குறப்ப வந்து சேம். அடுத்து ஆப்ரேட்டர் ட்ரைனிங் கெமிக்கல். ஓகேவா, அதில் வந்து ஒரு 125 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் 55, எஸ்சியில் வந்து ஒரு 13, எஸ்டியில் வந்து ஒரு 11, ஓபிசியில் வந்து ஒரு 34, இடபிள்யூஎஸ்ல வந்து ஒரு 12 கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப ஃபுல் டைம் ரெகுலர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வித் நீங்கள் டிகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் தான் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் நீங்கள் வந்து பண்ணால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் டிகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸை நீங்கள் கம்பல்சரி பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில். ஓகேவா, அடுத்து மினிமம் பர்சன்டேஜ் பார்க்குறப்ப எஸ்சி எஸ்டி வந்து ஒரு 50 கொடுத்துருக்காங்க, அதர்ஸ் வந்து ஒரு 55, ஏஜி, ஸோ எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நீங்கள் பண்ணல அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர் டிப்ளமோ நீங்கள் வந்து பண்ணாலே அப்ளை பண்ணிக்க முடியும் கெமிஸ்ட்ரியில் வந்து. சாரி, ஆமாம், கெமிக்கல். ஓகே, சாரி, கெமிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 இயர் டிப்ளமோ பண்ணாலே அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ பர்சன்டேஜ் ஏஜெலாம் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர் நீங்கள் வந்து கெமிக்கல். ஓகே, ஸோ கெமிக்கல் 4 இயர் டிப்ளமோ பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலான்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாய்லர் ஆப்ரேட்டர் கிரேட் 3. ஓகேவா, ஸோ அந்த கிரேட் 3 பாய்லர் ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரு 25 வேக்கன்சி இருக்குது. இந்த 25 பார்த்தீங்க அப்படின்னா யூஆருக்கு 10, எஸ்சிக்கு வந்து 3, எஸ்டிக்கு வந்து 2, அப்புறம் வந்து ஓபிசிக்கு 7, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப நீங்கள் 10th படித்தாலே அப்ளை பண்ணிக்க முடியும் வித் நீங்கள் வந்து பாய்லர் அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர் வந்து கேட்டிருக்காங்க. மினிமம் ஏஜ் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து எல்லா கஷ்டமும் 18 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து யூஆர் வந்து 30, எஸ்சி எஸ்டி 35, ஓபிசி வந்து 33. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து என்சிவிடி சர்டிஃபிகேட் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலான்றதை கொடுத்துருக்காங்க. பாய்லர் அட்டெண்டன்ட் என்சிவிடி சர்டிஃபிகேட் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் 10th படிச்சுட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இயர் வந்து கேட்டிருக்காங்க இதே போஸ்டிங்க்கு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜூனியர் ஃபயர்மேன் கிரேட் 2. ஓகேவா, அதுலேருந்து ஒரு 21 வேக்கன்சி இருக்குது. இந்த 23 வந்து யூஆருக்கு 11, அப்புறம் எஸ்சிக்கு வந்து 2, எஸ்டிக்கு வந்து 2, அப்புறம் ஓபிசிக்கு 6 இருக்குது, இடபிள்யூஸ்க்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப 10th நீங்கள் படிச்சிருக்கணும், 6 மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் நீங்கள் வந்து ஃபயர்மேன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். ஓகே, ஸோ கோர்ஸ் நீங்கள் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வந்து கையில் வச்சுக்கணுன்றதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மினிமம் ஏஜ் பார்க்குறப்ப வந்து சேமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ மேலே பார்த்த போஸ்ட். ஓகேவா, அதுக்கான ஈக்குவல் தான் வந்து சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து இதுக்கான போஸ்டிங் டீட்டெயில். மற்ற டீட்டெயில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா, நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டேன் அந்தளவுக்கு. நீங்கள் பேலன்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க பொறுமையாக. ஓகேவா, ஸோ உங்களுக்கான டிகிரி குவாலிஃபிகேஷன். ஓகேவா, ஸோ இந்த டிப்ளமோ 10th இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 ஜூன் 2020 அன்னை டேட்டு பார்த்தீங்கன்னா வந்து கால்குலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏஜ் பார்க்குறப்ப 31-7-2020 அன்னை டேட்டு பார்த்தீங்கன்னா வந்து கால்குலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டு ஸோ எக்ஸரிஸ்மெண்ட்டுங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. மற்றவங்களும் வந்து 1000 ரூபா பே பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயும். ஓகேவா, ஸோ போஸ்டிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் ஃபீல்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவரால் இந்தியாவில் உங்களுக்கு வந்து எங்கேனாலும் போகலாம், தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடலாம். ஸோ மற்ற போஸ்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மகாராஷ்டிரா, ஓகே, ஸோ மும்பை, ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து போடுவாங்க. நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கேனாலும் போகலான்றதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வந்து ஒரு 30,000 ரூபா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆஃபீஸர் இன்ஜினியர். ஓகே, ஸோ இதுக்கான மினிமம் சேலரி பார்க்குறப்ப வந்து ஒரு 40,000 ரூபா கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து 140,000 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும் போக போக. ஓகேவா, அடுத்து ஆப்ரேட்டர் ட்ரைனிங். ஓகே, ஸோ இதுக்கான மினிமம் சேலரி 22,000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ போக போக 60,000 ரூபா வரை கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து பாய்லர் ஆப்ரேட்டருக்கு பார்க்குறப்ப ஸ்டார்டிங் சேலரி வந்து ஒரு 20,000 ரூபா. ஸோ இன்க்ரிமெண்ட் அப்போ 55,000. ஓகேவா, அடுத்து ஜூனியர் ஃபயர்மேன் பார்க்குறப்ப ஸ்டார்டிங் சேலரி 18,000 ரூபா. ஸோ இன்க்ரிமெண்ட் அப்போ 42,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஓகேவா, இந்த ஆப்ரேட்டர்லாம் இருக்குல்ல, ஸோ ஆப்ரேட்டர், கெமிக்கல் ஆப்ரேட்டர், ஸோ பாய்லர் ஆப்ரேட்டர் இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டு அப்புறம் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். ஓகே, அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கிடையாது. ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங். ஓகே, ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்க
பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் இருக்குது. ஆப்ரேட்டர் ட்ரைனிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்டர் வந்து இங்கே கிடையாது, மும்பை ஸோ நாக்பூர் தான் உங்களுக்கு வந்து சென்டர். ஓகேவா? ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கை பொறுத்தவரை வந்து சென்னையில் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் இருக்குன்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான அட்மிட் கார்டெலாம் பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க, www.rcfltd.com. ஓகே, அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த COVID-19 பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் எப்படி வைக்க மாட்டாங்க. நீங்கள் அட்மிட் கார்டெலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்கு, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ யாருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங். ஓகே, ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து பர்சனல் இன்டர்வியூ, மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், ஸோ கெமிக்கல் ஆஃபீஸர், ஸோ மார்க்கெட்டிங், ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும். ஸோ இன்டர்வியூவில் பார்த்திங்க அப்படின்னா 1:7. ஓகே, ஸோ அந்த ரேஷியோவில் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஒரு வேக்கன்சிக்கு வந்து 7 பேரை செலக்ட் பண்ணி அந்த 7 பேரில் உங்களுக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து 1:7 கொடுத்துருக்காங்க. ட்ரேடர்ஸை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆப்ரேட்டர் ட்ரைனிங், கெமிக்கல், ஸோ பாய்லர் ஆப்ரேட்டர் அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ட்ரேடர்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்க்குறப்ப வந்து 1:2. ஓகே, ஒரு வேக்கன்சிக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 பேரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கீழே எக்ஸ்ட்ரா டீட்டெயிலாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ ஹைட்டு வெயிட்லாம் பார்க்குறாங்க. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து இவர் 80% பார்க்குறாங்க. பர்சனல் இன்டர்வியூவில் பார்த்திங்க அப்படின்னா 20 பார்க்குறாங்க, டோட்டலாக வந்து 100. ஆப்ரேட்டர் ட்ரைனிங்கை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து ஒரு 100%. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து பார்க்கல. ஓகேவா? அடுத்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணுறதை பொறுத்தவரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்டார்டிங் டேட்டு 29 ஜூன் 2020 15 ஜூலை 2020. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபோட்டோ சைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து டெபிட் கார்டு, ஸோ யூபிஐ ஏதோ நீங்கள் யூஸ் பண்ணி பே பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கிட்டு பே பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டு 29 ஜூன், லாஸ்ட் டேட்டு 15 ஜூலை. ஓகே, அதாவது லாஸ்ட் டேட்டு. ஸோ டென்டேட்டிவ் எக்ஸாம் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து 16 ஆகஸ்ட் 2020 கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் பார்க்குறப்ப 24 ஆகஸ்ட் 2020 கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்க ஃபுல் டீட்டெயில். ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா டீட்டெயில் நிறையா இருக்குது, அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கிளாரிஃபை ஆனதுக்கப்புறம் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படியும் சேனல் போடுற எக்ஸாம் பார்த்திங்கன்னா டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் மட்டும் இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். அடுத்த ஒரு எஜுகேஷன் அண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் சந்திப்போம். பை பை.